ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்கன்னா, தற்போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான கேஎல் ராகுல் அவர்களை பாராட்டி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அவரை தோனி கூட கம்பேர் பண்ணியும் பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் அவர்கள் அணியில் இடம் பிடிச்சிருந்தாங்க. முதல் போட்டியில் ரிஷப் பண்ட் அவர்கள் பேட்டிங் செய்யும் போது பந்து பேட்டோட விளிம்புல பட்டி ஹெல்மெட்டில் தாக்கியதில் அவங்களுக்கு தலையில பலமான அதிர்வு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதல் போட்டியில பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பராக இடம் பெற்றாங்க. ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு மணிஷ் பாண்டே அவர்கள் சப்ஸ்டியூட்ல நிப்பாட்டப்பட்டாங்க. அதே போல இரண்டாவது ஒரு நாள் மற்றும் மூன்றாவது ஒரு நாள் போட்டியில ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு கே எல் ராகுல் அவர்களை இந்திய அணியின் விக்கெட் கீப்பராக செயல்பட்டாங்க. கே எல் ராகுல் அவர்கள் இதுவரைக்கும் சர்வதேச போட்டிகளில் அதிக முறை விக்கெட் கீப்பிங் செய்து பழக்கம் இல்லை அப்படின்னாலும் கூட அவங்களுடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே அருமையாக இருந்தது. அதுவும் இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் ஆரோன் ஃபின்ச்சர் அவர்களை இவங்க செய்த ஸ்டம்பிங் பார்த்தீங்கன்னா மிகவும் நுணுக்கமான முறையில் இந்தியாவுக்கு விக்கெட்டை தேடி கொடுத்து ஒரு வெற்றிக்கு முக்கிய பங்காகவும் இருந்தாங்க. தற்போது மூன்றாவது ஒரு நாள் போட்டி முடிந்திருக்கும் சமயத்தில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா, முன்பெல்லாம் இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி விளையாடும் போது எல்லாருமே தோனி தோனி அப்படின்னு கத்துவாங்க. அதே போல ரிஷப் பண்ட் அவர்கள் இந்திய அணியின் விக்கெட் கீப்பிங்காக இருக்கும் போது அவங்க சிறிய சிறிய தவறுகளை செய்யும் போதெல்லாம் அனைவருமே தோனி தோனி அப்படின்னு கத்துவாங்க. தற்போது கே எல் ராகுல் அவர்களுடைய விக்கெட் கீப்பிங் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர்களை விட ரொம்பவே அருமையாக இருக்கு. சர்வதேச போட்டிகளில் அதிக அனுபவமாக இல்லாமல் விட்டாலும் கூட கே எல் ராகுல் அவர்கள் மிகவும் அற்புதமாக கீப்பிங் செஞ்சாங்க. அவங்களுடைய திறமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதே போல ரசிகர்களும் தற்போது கே எல் ராகுல் அவர்களை விக்கெட் கீப்பராக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னே சொல்ல வேண்டும். காரணம், இந்த போட்டியில் ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராகுல் ராகுல் அப்படின்னு கத்துறாங்க. முன்பெல்லாம் தோனி தோனின்னு கத்தி கொண்டிருந்த ரசிகர்கள் தற்போது ராகுல் என்று கத்தும் அளவுக்கு மாறியிருக்காங்க அப்படின்னா இதிலிருந்தே அவங்களுடைய கீப்பிங் திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாது தற்போது கே எல் ராகுல் அவர்கள் அணியில் விக்கெட் கீப்பராக இருக்கிறதன் காரணத்தினால மேலும் மற்றொரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை இந்திய அணியில் சேர்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு உருவாகியிருக்கு. தற்போது இருக்கக்கூடிய பிளேயிங் 11 இந்தியாவோட ஒரு நாள் போட்டியில் மிகச்சிறந்த பிளேயிங் 11 என நான் நினைக்கிறேன். இதில் எந்த ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு விராட் கோலி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால இனிமேல் இந்திய அணியில் நடக்கும் அனைத்து விதமான போட்டிகளிலும் கே எல் ராகுல் அவர்களுக்கே விராட் கோலி அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.